Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We greet each one of you in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய அருமை இரட்சகரும் கர்த்தருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். So the joy reach out to you right there in your very home on the very first day of a new month. புதிய மாதத்தினுடைய முதல் நாளிலே உங்களுடைய இல்லத்திலே சந்திப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம். My dear brother sister, God has been so good to us for the past 4 months. என் அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனாய் கர்த்தர் கடந்த 4 மாதங்களிலும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். Such a joy to come together this morning and to worship the Lord our God. நம்முடைய தேவனாய் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கூடி வருவது நல்லது. Think of the goodness of God in your life and begin to worship him. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நல்கின எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். Every eye closed in God's presence. கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொருடைய கண்களும் மூடப்பட்டிருப்பதாக. Have a grateful heart this morning. இந்த காலையிலே நன்றியுள்ள இருதயத்தோடு இருங்கள். Let's lift up the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். We have come to seek his face. அவருடைய முகத்தை நாம் தேட வந்திருக்கிறோம். Let's freely worship God. விடுதலையோடு கூட தேவனை ஆராதிப்போம். Thou, O Lord, art high above all the earth. Thou art exalted far above all gods. For Thou, O Lord, art the earth, Thou art exalted far above all gods. We exalt Thee, hallelujah. We exalt Thee, hallelujah. We exalt Thee, O Lord. We exalt Thee, hallelujah. We exalt Thee, hallelujah. We exalt Thee. தேவர்கட்கெல்லாம் நீரோ உயர்ந்தவர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவே வாழ்க, ஹல்லேலூயா. இயேசுவே வாழ்க, ஹல்லேலூயா. ராஜனே வாழ்க, worship you Lord. உம்மை ஆராதிக்க விரும்புகிறோம். There's no one like you. உம்மை போல ஒருவரும் இல்லை. You're altogether so beautiful. நீர் முற்றிலும் அழகானவர். Oh.
bless your name, Lord. உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். Begin to feel the presence of God, my brother, sister. என் சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய சமூகத்தை உணரத்துவங்குங்கள். Surely God's presence is right there in your home. நிச்சயமாகவே தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய இல்லத்திற்குள்ளாக இருக்கிறது. Tell the Lord this morning. இந்த காலை வேளையிலே கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள். Nothing else I desire, Lord. வேற எதையும் நான் வாஞ்சிக்கவில்லை. It's your presence, God. உம்முடைய சமூகத்தை தான் வாஞ்சிக்கிறேன். God's manifest presence will make all the difference in your life this month. தேவனுடைய வெளியரங்கமாக்கப்பட்ட திருச்சமூகம் இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெருத்த மாற்றத்தை உண்டாக்கி காண்பிக்கும். Oh, we thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Shall we pray? நாம் ஜெபிப்போம். Most gracious, loving heavenly Father. மிகவும் கிருபை நிறைந்த பரலோக தந்தையே. We thank you, Lord, for the very first day of a new month, Lord. புதிய மாதத்தினுடைய முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Our hearts are filled with love for you this morning. இந்த காலையில் எங்களுடைய இருதயமானது அன்பினால் நிறைந்திருக்கிறது ஐயா. Oh God, we thy people have come to thank you for what you've been in each one of our lives, Lord. எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் யாரா இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் நிற்கிறோம். And we believe with all of our heart that you will do great and mighty things in this month in each one of our lives. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே நீர் வல்ல பெரும் காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We thy people surrender everything to you, God. உம்முடைய மக்களாய் இருக்கிற நாங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே ஒப்புவித்து அர்ப்பணித்து விடுகிறோம். We pray you'll fill our hearts with joy as we sing and worship you this morning. இந்த காலை வெளிலே உம்மை துதித்து பாடி ஆராதிக்கலே சந்தோஷத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஒரு ஆவியிலே விடுதலை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். Only one desire, and that desire is to see your name being highly exalted and glorified. எங்களுக்கு ஒரே ஒரு வாஞ்சை தான் இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய நாமம் அதிகமாய் உயர்த்தப்பட்டு கனப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அந்த வாஞ்சை. Let your name be glorified in all we do and say. நாங்கள் சொல்வதிலும் செய்வதிலும் உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுவதாக. For we ask all these things in the wonderful name of our Lord and Savior. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Once again welcome each one of you this morning. ஒவ்வொருவரையும் ஒரு விசையாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துல சொல்லி வரவேற்கின்றோம். We can thank God for his goodness and for his faithfulness. தேவனுடைய நன்மைக்காகவும் தேவனுடைய உண்மைக்காகவும் ஆண்டவருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்லும்படியாய் வந்திருக்கிறீர்கள்? How many have come to rejoice this morning? எத்தனை பேர் களி கூற வந்திருக்கிறீர்கள்? Oh, let's clap our hands and sing and worship God. நாம் கைகளை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank God for the new day God has given us. தேவன் நமக்கு தந்திருக்கிற புதிய நாளுக்காக நன்றி செலுத்துங்கள். Oh, let's rejoice, clap your hands, join along with us as we sing and worship God. நாம் பாடி தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் எங்களோடு கூட சேர்ந்து அவரை உயர்த்துங்கள். Expect great things from God. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Come on, church. We have to worship the Lord. கையில தட்டி பாடி Lord, I thank you for the morning. Lord, I thank you for the brand new dawning. Lord, I thank you for another day to sing your praise. Lord, I thank you for your blessings. Right now, my heart's confessing. Lord, I thank you for another day to sing your praise. நாளுக்காக நன்றி, விடிய காலைக்காக நன்றி தேவா. இந்த நாளை தந்த தேவனை துதி பாட, ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. இன்றே என் உள்ளம் மகிழும், இந்த நாளை தந்த தேவனை துதி பாடுவே. Lord, I thank you for the morning, Lord. Lord, I thank you for the morning. Lord, I thank you for the brand new dawning. And Lord, I thank you for another day to sing your praise. Lord, I thank you for your blessings.
right now, my heart's confessing. Lord, I thank you for another day to sing your praise. Puthiya naalukkaga nandri, vidiyakaalaikkaga nandri Deva. Indha naalai thanda Devanai thudhi paadu. Aasirvaadangalkkai nandri, endrae என் உள்ளம் மகிழும். இந்த நாளை தந்த தேவனை துதி பாடுவே. The victory is ours, the battle's the Lord's, so lift up the banner of praise. The victory is ours, the victory is ours, the battle's the Lord's, so lift up the banner of praise. For he is Lord, there is none beside him. Let us go forth in his name. The victory is ours, the battle's the Lord's, so lift up the banner of praise. Vetri namade, vetri namade, poriduvar avare, uyarthungal thudiyin kodiyai. Vetri namade, poriduvar avare, uyarthungal thudiyin kodiyai. Avar oruvare devan, வேறு யாரும் இல்லை, பவனி வருவோம் அவர் நாமத்தால். வெற்றி நமதே, போரிடுவார் அவரே, உயர்த்துங்கள் துதியின் கொடியை. The victory is ours, the victory is ours, the battle's the Lord, so lift up the banner of praise. The victory is ours, the victory is ours, the battle's the Lord, so lift up the banner of praise. He is Lord, there is none beside him. Let us go forth in his name. The victory is ours, the battle's the Lord, so lift up the banner of praise. Vetri namade, oh vetri namade, poriduvar avare, uyarthungal thudiyin kodiyai. Oh vetri namade, poriduvar avare, உயர்த்துங்கள் துதியின் கொடியை. அவர் ஒருவரே தேவன், வேறு யாரும் இல்லை, பவனி வருவோம் அவர் நாமத்தால். வெற்றி நமதே, போரிடுவார் அவரே, உயர்த்துங்கள் துதியின் கொடியை. I will arise and go forth in the name of the Lord of hosts, for he is conquered every foe. By his name, I will declare, he is the Lord. I will trust and not be afraid. I will arise and go forth by his name. Senegalin kartarava namathal elumbi mun selve நீர்த்தமை வென்றெடுத்தார். அவர் நாமத்தால், அவர் நாமத்தால் கர்த்தரவர் என்று உரைப்பேன். என்னோடவர் நான் என்றும் அஞ்சினேன். நான் எழும்பி முன் செல்லுவேன் அவர் நாமத்தால். I will arise and go forth. I will arise and go forth in the name. For he has conquered every foe. By his name, I will declare, he is the Lord. I will trust and not be afraid. I will arise and go forth by his name. Senegalin kattaravar namathal எழும்பி முன் செல்வேன். வீரர் தம்மை வென்றெழுந்தார். அவர் நாமத்தால், அவர் நாமத்தால் கர்த்தரவர் என்று உரைப்பேன். என்னோடவர் நான் என்றும் அஞ்சினேன். நான் எழும்பி முன் செல்லுவேன் அவர் நாமத்தால். Going to
worship God for the next few moments. அடுத்த சில நிமிஷங்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். I can feel God's presence. தேவ சமூகத்தை நாம் உணருவோமாக. You also begin to feel the presence of God this morning. நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தை உணருங்கள். You can just stand up to your feet. Let's begin to revel the presence of God. நாம் அனைவரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியோடு கூட காணப்படுவோமாக. Dear brother, sister, அருமையான சகோதரனே சகோதரியே, all of the past 4 months God had been so good to us. கடந்த 4 மாதங்கள் அளவும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்து வந்திருக்கிறார். Wonderfully God had been leading us, guiding us, protecting and preserving us. அற்புதவிதமாக தேவன் நம்மை வழிநடத்தினார், வழி காண்பித்தார், பாதுகாத்து வந்தார். Never did we lack anything in our life. நன்மையானது ஒன்றிலும் நாம் குறைவுபடவே இல்லை. God wonderfully met supplied all of our needs. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அற்புதவிதமாய் சந்தித்து திருப்தியாக்கினார். What a good God we serve. நாம் சேவிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர். Hallelujah. Hallelujah. Read in Psalm 107. 107வது சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். Read one phrase repeated 4 times. That psalm and the sangeethathile oru sottrudar 4 murai varugiradhai naam paarkirom. We'll find it in verse 8, verse 15, verse 21 and verse 31. 8th vasanam, 15th vasanam, 21st vasanam, 31st vasanathile naam paarkirom. That verse says, அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Oh that men would praise the Lord for his goodness and for his wonderful works to the children of men. அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. The Hebrew word for goodness is chesed. அவருடைய கிருபை என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரேய வார்த்தை chesed என்பதாகும். It speaks of God's goodness, his faithfulness and his kindness. தேவனுடைய நன்மை, தேவனுடைய தயாபரம், தேவனுடைய உண்மையை குறித்து இது பேசுகிறது. My brother, sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, in the midst of this pandemic God has been so faithful. இந்த கொள்ளை நோய் சூழ்ந்திருக்கிற சூழலில் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் மிகவும் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். The works of God have been so wonderful towards each one of us. நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் செய்த கிரியைகள் மிகவும் அற்புதமானதாய் இருக்கிறது. I believe one thing this morning. இந்த காலை வேளையில் அடியன் ஒன்றை விசுவாசிக்கிறேன். God's people serve a God who is so faithful. தேவ மக்கள் உண்மையுள்ள தேவனை தான் செவித்துக் கொண்டிருக்கிறார்கள். The ungodly people may not have a hope in the midst of this pandemic, but we as God's people have a blessed hope in Christ Jesus. இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே தேவனை அறியாத அவிசுவாசிகளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் தேவனை அறிந்திருக்கிற நமக்கோ ஒரு நிச்சயமான ஒரு உறுதி இருக்கிறது. Each one of us can say, my God has been so faithful. என் தேவன் மிகவும் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார் என்பதை நம் ஒவ்வொரு தனிநபரும் சொல்ல முடியும். Hallelujah. Hallelujah. Took care of every need in our life. நம்முடைய ஒவ்வொரு தேவையும் அவரே பார்த்து கொண்டார். How many can thank God this morning? எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அவருக்கு நன்றி செலுத்த முடியும்? Come on church, lift up your voice and have a grateful heart. சபையாரே, நாம் ஒருமனப்பட்டு சத்தத்தை உயர்த்தி நன்றியுள்ள இதயத்தோட கூட. Right there in your home. உங்களுடைய இல்லத்திலே. Lifting up your holy hands to God. தேவனுக்கு உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தினவர்களாக. With a heart of gratitude. நன்றியுள்ள இதயத்தோட. Tell the Lord this. கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள். Oh, we thank you, Lord. Nandri Andavare. With my hands lifted up and my mouth filled with praise, with a heart of thanksgiving, I will bless thee, O Lord. With my hands lifted up and my mouth filled with praise, with a heart of
of thanksgiving. I will bless thee, O Lord. I will bless thee, O Lord. My soul, my soul. I will bless thee, O Lord, with a heart of thanksgiving. I will bless thee, O Lord. Kaigalai uyarthi, kaigalai uyarthi. Navinal to the pain. Thank you, Jesus. Nandri enirudha yatha. Ummai stotharippe. Kaigalai uyarthi, hallelujah. Kaigalai uyarthi. Ummai nandri odumai thudikkiren aandavare. Navinal to the pain. Nandri enirudhayatha. Ummai stotharippen. Ummai stotharippen. Ummai stotharippen. Ummai stotharippen. Nandri enirudhayatha. Ummai stotharippen. Lord, I will bless your holy name, Lord. Worship you, Lord. And I will bless thee, O Lord. I will bless thee, O Lord, with a heart of thanksgiving. I will bless thee, O Lord. Andavare, ummai stotharippen, andavare, hallelujah. Ummai stotharippen. Ummai stotharippen. We worship you, Lord. Nandri enirudhayatha. Ummai stotharippen. Jesus, what a wonder you are, Lord. Jesus. Yes, oh Lord. What a wonder. Thank you, Lord. You are so gentle, so pure and so kind. You shine like a bright morning star. Sing it again.
again, church. Jesus, what a wonder you are, Lord. Jesus, what a wonder you are. Jesus, you are so gentle, so pure and so kind. You like a bright morning star, Jesus, how lovely you are. Singing, I love you, Lord. Let's worship the Lord. Singing, I love you, Lord. Oh, we love you, Jesus. Singing, I love you, Lord. Singing, I love you, my Lord. Yes, Lord. Singing, I love you, Lord. Singing, I love you, Lord. Sing a love song to Jesus. Feel the presence of God this morning. Surely God's presence is right there in your home. Oh dear child of God, when you praise and worship God, you know what God does in your life. If you read verse 29 of Psalm 107, 107th சங்கீதம் 29th வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், the Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, he maketh the storm a calm so that the waves thereof are still. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதின் அலைகள் அடங்குகின்றது. Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, in the midst of all the storms that you may go through this month, you can experience God's divine presence, and God will still every storm in your life. புயல் சூழ்ந்திருக்கிறதான ஒரு சூழலின் மத்தியிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கையிலே தேவனாகிய கர்த்தர் அந்த புயலை
அமர்த்தி உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Believe the word of God this morning. தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசியுங்கள். In the midst of the storms, you can experience God's divine peace. உங்களுடைய புயலின் மத்தியிலே தேவனுடைய தெய்வீக சமாதானத்தை உங்களாலே அனுபவிக்க முடியும். Because God will arise and calm every storm that you will go through this month. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக எழும்பி இந்த மாதத்திலே நீங்கள் கடந்து போகிற எப்பேற்பட்ட புயலானாலும் சரி அவைகளை அவர் அமர்த்துவார். And read verse 30. 30வது வசனத்திலே வாசிக்கிறோம். Then are they glad because they be quiet, so he bringeth them unto the desired heaven. அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். God will bring you, hallelujah, into your blessing this month. இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்துவார். It's a place of rest, it's a place of safety. அதுதான் இளைப்பாறுதலின் பாதுகாப்பின் இடமாகும். My dear brother, sister, அருமையான சகோதரனே சகோதரியே, you can experience the blessing that God has in store for you. தேவன் உங்களுக்காக வைத்து வைத்திருக்கிறான ஆசீர்வாதத்தை உங்களாலே அனுபவிக்க முடியும். Believe God this morning. இந்த காலை வேளையிலே தேவனை விசுவாசியுங்கள். The Lord God whom you have come to serve and whom you have come to worship this morning is a faithful God. நீங்கள் சேவிக்கும்படி ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். The Lord God will be with you all through this month. இந்த மாதம் முழுவதுமாக தேவன் உங்களோடு கூடவே இருப்பார். He will lead you and guide you all the way through. அவரே உங்களை வழிநடத்தி வழி காண்பிப்பார். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Thank you Lord. நன்றி கர்த்தாவே. Shall we pray? நாம் ஜெபிப்போம். Most gracious heavenly Father, அன்பின் கிருபை நிறைந்த தகப்பனே, we thank you for this blessed time of worship, O God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை நேரத்திற்காக நன்றி ஐயா. Oh, we thank you for your wonderful presence. உம்முடைய அற்புதமான திருசமூகத்துக்காக நன்றி ஐயா. Our hearts are filled with gratitude this morning. இந்த காலையில் எங்களுடைய இருதயங்கள் நன்றி அறிதலால் நிறைந்திருக்கிறது ராஜா. Lord, we believe what you have spoken to us this morning, Lord. இந்த காலையில் அடியார்களோடு நீர் பேசினதை அப்படியே விசுவாசிக்கிறோம். The midst of all the storm that we will face through this month, it is you, God, who will calm every storm in our life. ஆண்டவரே, நாங்கள் சந்திக்க போகிறதான எல்லா புயலின் மத்தியிலும் நீர் கடந்து வந்து அனைத்தையும் அமர்த்தி அமைதல் உண்டாகும்படி நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி ஐயா. And it is you, God, who will lead us the blessing that you have in store for us, and we can experience your divine peace and safety and security. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்து வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக எங்களை நடத்தி பாதுகாப்பின் செழிப்பின் ஆண்டவரே ஸ்தலத்துக்குள்ளாய் நீர் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Pray, Father dear, that you will speak over to us this morning. இந்த காலையில் நம்முடைய திருவார்த்தை கொண்டு அடியார்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. May your word comfort us and strengthen us. நம்முடைய திருவார்த்தைகளை ஆற்றி தேற்றி பலப்படுத்துவதாக. May your word draw us closer to you, God. நம்முடைய திருவார்த்தைகளை இன்னும் அதிகமாய் உம்முடைய கிட்டி சேர்ப்பதாக. Once again we vow to give you all the glory and the honor. ஒரு விசையாக ஒவ்வொருவருக்கே சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம். In Jesus precious name we pray. ஆண்டவராகிய இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. Hallelujah. Hallelujah. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's prepare our heart this morning to receive God's word. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. Greetings to you in Jesus precious name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறோம். We welcome each one of you to this online early morning worship service. இந்த இணையதள அதிகாலை ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். We are very glad to minister to you God's word this morning. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்திலே பகிர்ந்தளிப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி காண்கிறோம். We thank God for the wonderful privilege God has given us for each one of us to come together on the very first day of the month of May 2020.
2020 ஆண்டு மே மாதத்தினுடைய முதல் நாளிலே இப்படியாய் கூடி வருகிறதான ஸ்லாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். I was waiting upon God for a word. ஒரு வார்த்தைக்காக அடியேன் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தேன். And I felt urged by the Holy Spirit to speak to you from Psalm 46. 46வது சங்கீதத்திலிருந்து உங்களிடத்திலே பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டேன். Will you keep your Bibles open this morning to Psalm 46? 46வது சங்கீதத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொள்வீர்களா? The title for this morning's message is this. இந்த காலை செய்திக்கான தலைப்பு என்னவென்றால் Triumphing over troubles. பிரச்சனைகளின் மேல் வெற்றி சிறத்தல். Now Psalm 46 verse 1. 46வது சங்கீதம் 1வது வசனம். God is our refuge and strength. A very present help in trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். It's a very familiar text. நன்கு அறிந்த ஒரு வசன பகுதிதான். Let not familiarity breed contempt this morning. நன்கு அறிந்திருக்கிறபடினாலே அந்த வசனத்தை நாம் அள்ளத்தட்ட வேண்டாம். Before I proceed to God's word. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே அடியேன் செல்வதற்கு முன்பதாக. Let me speak to you for a few minutes about the background of Psalm 46. 46வது சங்கீதத்தினுடைய பின்னணியத்தை சில நிமிடங்கள் உங்களிடத்தில் அடியேன் பகிர்ந்து கொள்ளட்டும். Psalm 46 was written during a critical time period in the history of Israel. 46வது சங்கீதமானது இஸ்ரவேலினுடைய சரித்திரத்திலே ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே எழுதப்பட்டதாக இருக்கிறது. During King Ezekiah's reign around 700 BC. கிமு 700லே எசேக்கியா ராஜா அரசாண்ட காலகட்டத்திலே Sennacherib and his Assyrian forces invaded Judah. செனகரிப்பும் அவனுடைய அசீரிய ராணுவமும் யூதாவை கைப்பற்றினார்கள். They had surrounded Jerusalem and they were planning to take away the city of Judah. எருசலேமை சுற்றி வளைத்துவிட்டு எப்படியாவது யூதாவின் பட்டணத்திலே ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். King of Assyria, Sennacherib boldly defied God before the people. அசீரிய ராஜாவாகிய செனகரிப் தைரியமாய் துணிவு கொண்டு கற்களை தூஷித்தான். He shouted and said, "Your God cannot save you." உங்களுடைய தேவன் உங்களை காக்க முடியாது என்று சொல்லி தைரியமாய் சத்தமாய் சொன்னார். But Sennacherib soon learned that God of Israel was in total control. ஆனால் இஸ்ரவேலின் தேவன்தான் முழுமையான ஆளுகையில் இருந்தார் என்பதை வெகு சீக்கிரத்திலே செனகரிப் கற்றுக்கொண்டான். Ezekiah, the king of Judah, prayed unto the Lord. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபித்தார். Friend, that same night, நண்பரே அதே ராத்திரியிலே, God sent an angel who killed 185,000 Assyrian soldiers. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே தூதனை அனுப்பி அசீரிய ராணுவத்தினுடைய 185,000 ராணுவ வீரர்களை கொன்று போட செய்தார். What a mighty God we serve. நாம் சேவிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமையுடையவர் என்பதை பாருங்கள். Will you turn your Bibles to 2 Kings chapter 18? உங்களுடைய வேதாகமத்தை ரெண்டு ராஜாக்கள் 18வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்வீர்களா? Let's read few verses so that you will understand the background of this message. இந்த செய்தியினுடைய பின்னணியத்தை நீங்கள் புரிந்துகொள்ளும்படியாக ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். 2 Kings chapter 18. ரெண்டு ராஜாக்கள் 18வது அதிகாரம். We are reading from verse 28 down to verse 32. 28வது வசனம் துவங்கி 32வது வசனம் வரைக்குமாக நாம் வாசிப்போம். Follow us in your Bibles. வேதாகமத்திலே பின்பற்றி வாருங்கள். 2 Kings chapter 18. ரெண்டு ராஜாக்கள் 18வது அதிகாரம். Reading from verse 28. 28வது வசனம் துவங்கி வாசிக்கிறோம். Then Rabshakeh stood and cried with a loud voice in the Jews' language and spoke saying, Hear the word of the great king, the king of Assyria. ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். Thus say the king, let not Ezekiah deceive you, for he shall not be able to deliver you out of his hand. எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். Neither let Ezekiah make you to trust in the Lord, saying, The Lord will surely deliver us, and this city shall not be delivered into the hand of the king of Assyria. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கூடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். Hearken not to Ezekiah, for thus say the king of Assyria, make an agreement with me by a present and come out to me, and then eat he every man of his own wine and every one of his own fig tree and drink every one of the waters of his cistern.
கேளாதிருங்கள் ஏசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள் அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள் நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் ஆகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் Until I come and take you away to a land like your own land, a land of corn and wine, a land of bread and vineyards, a land of olive oil and of honey, that he may live and not die, and hearken not unto Hezekiah when he persuadeth you, saying, The Lord will deliver us. Avanavan tantan thraachachediyin kaniyayum, tantan attimarathin kaniyayum pusithu, avanavan tantan kinachin thanirai kudiyungal, ividamai neengal saagamal pulaippeergal, kartan nammai thappuvippar endru ungalai போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள் King of Assyria Sennacherib trying to take the place of God அசீரியா ராஜாவாகிய செனகரிப் தேவன் வகித்திருக்கிறான இடத்தை அவன் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறான் He says make an agreement with me and bring an offering unto me அவன் சொல்லுகிறான் நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள் என்கிறான் And he says I will give you a land of corn and wine தானியமும் திராட்சை ரசமும் உள்ள தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று அவன் சொல்லுகிறான் Sister brother what a false promise is making சகோதரே சகோதரியே எவ்வளவு போலியான வாக்குறுதியை அவன் அளிக்கிறான் பாருங்கள் He is a type of the devil அவன் பிசாசுக்கு ஒப்பனையாக இருக்கிறான் Even today the devil is trying to take the place of the almighty God இன்றைக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் வகிக்கிற இடத்தை பிசாசு எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறான் And he is trying to make God's people worship him அவனை தேவ மக்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சிக்கிறான் And he is promising a counterfeit promised land and blessing to his people தேவனுடைய மக்களுக்கு போலியான வாக்குறுதியும் போலியான வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை வாக்குறுதி அளிக்கிறான் Don't be deceived வஞ்சிக்கப்படாதிருங்கள் Today the devil will make lot of false promises these days இந்த நாட்களிலே இன்றைக்கும் பிசாசு अनेक போலியான வாக்குறுதிகளை தருவான் Amen Amen Church be careful சபையாரே ஜாக்கிரதையாயிருங்கள் Put your faith in the word of God தேவனுடைய வார்த்தையின் பேரில் உங்களுடைய விசுவாசத்தை பதியுங்கள் I believe Psalm 46 was written shortly after this event as the people rejoice in what the Lord had done for them. தேவனாகிய கர்த்தர் தங்களுக்காக செய்தவர்களிலே களி கூர்ந்த பிற்பாடு இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பார்கள் என்று அடியேன் நம்புகிறேன். Now Psalm 46 verse 1. இப்போது 46வது சங்கீதம் 1வது வசனம். God is a refuge and strength, a very present help in time of trouble devan namakku adaikalamum belanum aabathu kaalathil anukoolamana thunaiyumanavar this psalm assures us that in times of trouble and fear aabathile bayathin kaalagattathile indha sangeetham namakku edhai vaakkurudhi alikkiradendra even in this terrible pandemic indha kollai noi soondirukkira nilamaiyilum kooda we can stand strong and victorious because the strength and help found in the Lord our God நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள் நம்முடைய பலனும் சகாயமும் இருக்கின்றபடினாலே நம்மாலே தேவனுக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து நம்பிக்கையாய் இருக்க முடியும் The Lord God Jehovah is our refuge in times of fear பயத்தின் காலகட்டத்திலே யெகோவா தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் When we feel faint and weak நாம் பலவீனப்பட்டு விடாய்த்து போய் உணர்கையிலே The living water sustains and strengthens us ஜீவத் தண்ணீர் நம்மை பலப்படுத்தி தாங்கி ஏந்தி பிடிக்கின்றது We do not need to worry about the present situation நிகழ்கால சூழ்நிலை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை You need not worry about your future turmoil உம்முடைய எதிர்கால கஷ்ட பிரயாசங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை The reason I say this because our God is sovereign and he is in total control இதை அடியேன் சொல்வதற்கான காரணம் தெரியுங்களா நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவராய் அனைத்தையும் அடக்கி ஆளுகை செய்கின்றவராய் இருக்கிறார் என்பதினால்தான் Our Lord God is a mighty fortress நம்முடைய தேவன் பலத்த துருகமாய் இருக்கிறார் When our enemies are attacking us from every side எல்லா திசையிலும் இருந்து நம்முடைய எதிரிகள் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கையிலே We can trust the Lord to protect us because he never fails அவர் கைவிடாதவராய் இருக்கிறபடினாலே நாம் என்றும் அவரை நம்பத்தக்கவராய் இருக்கிறபடினாலே நாம் அவரை சார்ந்து கொள்ள முடியும் Glory and honor to God தேவன் ஒருவருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக On the very first
first day of the month of May 2020. I want to share with you three thoughts. And I know it is from the Lord to you this morning. In the Kalavile Adian, Ungulatle, Mundri Kuripigle, Pagandula Verubigrain, in the Kuripigil, Devanatalirandan, Mandavayan Bari, Adian Nichayamaya in the Rikrain. Kindly make a note of these thoughts and meditate these thoughts all through this month. In the Kuripigil Anathium, Ningle Yerdivate the Kundi, in the Madam Muruvadam, in the Kuripigle, are Sindhit Dianit Parangil. Number one, Mudalavadi, we have refuge for security. பாதுகாப்பிற்காக நமக்கு அடைக்கலம் உண்டு. Number two, இரண்டாவது, we have a river for serenity. அமைதிக்காக நமக்கென்று தேவ நதி ஒன்று உண்டு. Number three, மூன்றாவது, we have revelation for stability. ஸ்திரத்தன்மைக்காக நமக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. Don't forget, these are very easy thoughts. இவைகள் அனைத்தும் சுலபமான கருத்துகள், ஆகையினால் இதை மறந்துவிட வேண்டாம். Number one, refuge for security. முதலாவது பாதுகாப்பிற்காக அடைக்கலம். Number two, இரண்டாவது, river for serenity. அமைதிக்காக தேவ நதி. Number three, மூன்றாவது, revelation for stability. ஸ்திரத்தன்மைக்காக வெளிப்பாடு. May the Holy Spirit speak to us. பரிசுத்தாவினர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. Number one, முதலாவதாக, we have a refuge for security. பாதுகாப்பிற்காக நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. Because we have a refuge for security, பாதுகாப்பிற்காக நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறபடினாலே, we need not fear at all. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. When trouble comes into our lives, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது, we need not fear because we have a strong refuge. நமக்கு ஒரு பலத்த அடைக்கலம் இருக்கிறபடினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Now look at your Bibles. உங்கள் வேதாகமத்தை Psalm 46. 46th சங்கீதம். We're going to read verses 1 to 3. வசனங்கள் 1 முதல் 3 முடிய நாம் வாசிக்க போகிறோம். Please look at your Bibles and follow us as we read this verses. இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் வாசிக்கையிலே தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை திறந்து நீங்கள் பார்க்கும்படியாய் கேட்கிறோம். Psalm 46, reading from verse 1 down to verse 3. 46th சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய. God is our refuge and strength, a very present help in trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Therefore will not we fear, though the earth be removed and though the mountains be carried into the midst of the sea. ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், though the waters thereof roar and be troubled, though the mountains shake with swelling thereof. அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். Dear God's people, அருமையான தேவ ஜனமே, we live in an age of trouble. மிகவும் பிரச்சனைகள் இக்கட்டில் இருக்கிறதான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். As many of us know, நம்மில் அநேகர் அறிந்திருக்கிறது போல, last month, in the month of April 2020 alone, 2020 ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே, there were earthquakes, volcanic eruptions and floods in so many places around the world. உலகம் எங்கும் பார்க்கும்போது பூமி அதிர்ச்சிகளும் எரிமலைகள் வெடிக்கிறதுமான பலதரப்பட்ட அசம்பாவிதங்களை எல்லாம் நாம் கேள்விப்பட்டோம். Individuals also face many problems of their own. ஒவ்வொரு தனிநபரும் தங்களுக்குரிய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள். Such as economic distress, illness and family strife. பொருளாதார நெருக்கடி, குடும்ப பிரச்சனைகள், அநேக இக்கட்டுகள், இப்படிப்பட்டதான அசம்பாவிதங்கள். Many people fear the problem of the present. அநேகர் நிகழ்கால பிரச்சனைகளை பார்த்து திகிலடைந்து இருக்கிறார்கள். And many even wonder what the future may hold for them. தங்களுக்காக எதிர்காலம் இன்னும் என்னவெல்லாம் வைத்திருக்கிறதோ என்று சொல்லி திகைப்பில் ஆழ்ந்திருக்கிறார்கள். However, even if you are facing the worst disaster imaginable, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கற்பனை செய்து பார்க்கக்கூடிய எப்படிப்பட்டதான ஒரு கஷ்டத்தை நீங்கள் எதிர்கொண்டாலும், we do not have to fear at all. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. We do not have to fear because we have a refuge. நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறபடினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. I believe with all my heart. அடியேன் மூடி இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். God's strength is great enough to conquer any problem. எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள தேவனுடைய சத்துவம் பலம் போதுமானதாக இருக்கிறது அடியேன் விசுவாசிக்கிறேன். Now we learn several truths from this passage. இந்த வசன பகுதியிலிருந்து அநேக சத்தியங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். The first truth we discover here is, இங்கே நாம் கண்டறியத்தக்கதான முதலாவது சத்தியம் என்னவென்றால், we don't need to fear tight places.
நெருக்கடியான இடங்களை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Look at the Bible, Psalm 46 verse 1. 46வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். God is our refuge and strength, a very present help in trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Now the Hebrew word translated trouble literally means to be in a very tight place. தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஆபத்து காலத்தில் என்கிறதான வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய பதமானது நெருக்கடியான இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The psalmist was saying to us, சங்கீதக்காரர் நமக்கு எதை சொல்லுகிறார் என்றால், Don't fear your problem. உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து பயப்பட வேண்டாம். Even if you are pushed into a corner and escape seems impossible, you don't need to worry. நீங்கள் ஒரு மூலைக்கு தள்ளப்பட்டு தப்பித்துக் கொள்வதற்கு வழியே இல்லாதிருக்கதான சூழ்நிலையிலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God will make his presence felt. அந்த சூழ்நிலையிலே நீங்கள் தேவனுடைய சமூகத்தை உணரும்படிக்கு தேவன் செய்வார். You can trust him to help you. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நீங்கள் அவரை நம்பலாம். So don't worry your present tight situation. உங்களுடைய நிகழ்கால நெருக்கடியான சூழ்நிலை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். The second truth we learn from this passage. இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளத்தக்க இரண்டாவது சத்தியம் என்னவென்றால், We don't need to fear change. மாற்றத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Look at the Bible verse 2. இரண்டாம் வசனம் உங்களுடைய வேதாகமத்திலே பாருங்கள். The Hebrew word for removed is literally translated changed. நிலை மாறினாலும் என்றதான இந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரேய பதம் என்னவென்றால் ஒரு மாற்றம். Most people do not like change because they feel threatened by it. அநேகருக்கு மாற்றம் என்றாலே ஒரு பயம். ஏனென்றால் அதை குறித்து அவர்களுக்குள்ளே ஒரு திகில் இருக்கிறது. Change causes us to lose our sense of security. இந்த மாற்றம் தான் நமக்குள்ளாக இருக்கிறதான ஒரு பாதுகாப்பிற்கு ஒரு பங்கம் விளைவிக்க கூடியதாய் மாறிவிடுகிறதாய் நினைக்கிறார்கள். But we do not need to be afraid of change. ஆனால் நாம் மாற்றத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Why? காரணம் தெரியுங்களா? For even if everything on earth is altered, our God remains the same. இந்த பூமியில் எல்லாம் மாறினாலும் நம்முடைய தேவன் மாறாதவராயிருக்கிறார். Our God is an unchanging God. நம்முடைய தேவன் மாறாதவராயிருக்கிறார். He is the same as today, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். Amen. Amen. Thirdly, we don't need to fear insecurity. மூன்றாவதாக பாதுகாப்பின்மையை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. What does the Bible say in verse 2? இரண்டாவது வசனத்திலே வேதாகம் என்ன சொல்கிறது? For though the mountain be carried into the midst of the sea, மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், friend, in the midst of human insecurities, மனுஷீக பாதுகாப்பின்மையின் மத்தியிலே நண்பரே, our God remains steady and sure. நம்முடைய தேவன் ஸ்திரமுள்ளவராய் உறுதியானவராய் இருக்கிறார். And therefore God's people are secured. ஆகினாலே தேவனுடைய மக்கள் பாதுகாப்பாய் இருக்கிறார்கள். Let there be coronavirus all around us. நம்மை சுற்றிலும் கொரோனா அந்த நோய்க்கிருமி பரவி இருக்கட்டுமே. We are in Christ Jesus. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறோம். We are people totally secure. நாம் முற்றிலுமாய் பாதுகாக்கப்பட்ட மக்களாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. God remains strong. தேவன் இன்னும் பலமுள்ளவராய் தான் இருக்கிறார். God remains the same. தேவன் இன்னும் மாறாதவராய் இருக்கிறார். And God remains steady. தேவன் நிலையானவராய் இன்னும் இருக்கிறார். Oh, this is quite a promise. இதுதான் உண்மையிலே வாக்குறுதியாய் இருக்கிறது. Most people consider mountains to be the one of the strongest, most dependable and most lasting thing here on this earth. இந்த பூமியிலே அநேக நினைக்கிறது என்னதுங்களா, இந்த மலைகள் தான் திடகாத்திரமானது, என்றும் நிலைத்திருக்கிறது, என்றும் சார்ந்து கொள்ளத்தக்கது என்று நினைக்கிறார்கள். But the Bible says, ஆனால் வேதாகமம் சொல்கிறது, even if all the mountains were sink into the ocean, we can still depend on the Lord. உலகில் உள்ள அனைத்து மலைகளும் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாம் கர்த்தர் பேரில் இன்னும் நம்பிக்கை வைக்க முடியும். Because our God is unchangeable and unmovable. ஏனென்றால் நம்முடைய தேவன் மாறாதவர், அசையாதவர். What does the Bible say in Isaiah 54 verse 10? ஏசாயா 54 10லே வேதாகமம் என்ன சொல்கிறது? A very familiar verse. எல்லாருக்கும் நன்கு அறிந்த ஒரு வசன பகுதி. It's a prophetic promise to you this morning. இந்த காலை வேளையிலே இது உங்களுக்கு தீர்க்கதரிசனமான வாக்குறுதியாய் வருகிறது. Isaiah 54:10. ஏசாயா 54:10. For the mountain shall depart and the hills be removed, but my kindness shall not depart from thee, neither shall the
the covenant of my peace be removed, say the Lord, that hath mercy on you. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். All glory and honor to God. எல்லா மகிமையும் கனமும் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே. Sometimes people who stand with you as a great support, as great mountains, even they shall be removed. சில நேரத்திலே உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன், மலையைப் போல நான் இருப்பேன் என்று சொல்லுகிற மக்களும் அவர்கள் நிலை மாறி போய்விடுவார்கள். Have you heard sometimes people say to you, சில பேர் உங்களிடத்திலே சொல்ல நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா, Don't worry, I am with you. கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். I will take care of you. நான் உங்களை பார்த்துக்குவேன். Friend, I want to tell you, even such people will change, and such people also can be removed. நண்பரே, அப்படிப்பட்டவர்கள் கூட மாறி விடுவார்கள், அப்படிப்பட்டவர்கள் கூட அகன்று போய் விடுவார்கள். But the Lord says, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், My kindness shall not depart from you. என் கிருபை உன்னை விட்டு விலகாது. Neither shall the covenant of my peace be removed, say the Lord of hosts, who hath mercy on you. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று சொல்லி உன் மேல் மனந்திருக்கிற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். People will change. ஜனங்கள் மாறி விடுவார்கள். Why even your own family members will change. ஏன் உங்களுடைய சொந்த குடும்ப அங்கத்தினர்கள் கூட மாறி விடுவார்கள். People will change according to the circumstance. ஜனங்கள் தங்களுடைய சொந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறி விடுவார்கள். But our Lord never changes. ஆனால் நம்முடைய கர்த்தரோ மாறாதவர். Glory and honor to God. மகிமையும் கனமும் நம் தேவன் ஒருவருக்கே. The reason that so many people feel insecure today is this. இந்த நாட்களிலும் கூட அநேக பாதுகாப்பின்மையை உணர்வதற்கான காரணம் இதுதான். Because they are placing the trust on man, money, and material. தங்களுடைய நம்பிக்கையை பணத்தின் மீதும் அத மனுஷரின் மீதும் பொருளாதார காரியத்தின் மீது வைக்கிறார்கள். Or in some other aspect of the world. அல்லது உலகத்தினுடைய வேறொரு அம்சத்தின் மீது நம்பிக்கை வைத்து விடுகிறார்கள். But only God is completely dependable and trustworthy. ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் சார்ந்து கொள்ளத்தக்கவரும் நம்பிக்கைக்கு பாத்திரவானுமாய் இருக்கிறார். Any other foundation under our feet are bound to crumble down. நம்முடைய கால்களுக்கு கீழாக இருக்கிற வேற எந்த அஸ்திபாரமும் புதை மணலை போல நம்மை மூழ்கடித்து விடும். When life seems to be collapsing around us. நம்மை சுற்றிலும் வாழ்க்கையானது அழிந்து கொண்டிருக்கிறதிலே. And we desperately need to escape. நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டியதான ஒரு உச்சகட்ட அவசர நிலைக்கு தள்ளப்படும் போது. It is good to know that we have a place of refuge. நமக்கு ஒரு அடைக்கலத்தின் இடம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிக சிறந்த காரியம். The Bible says, வேதம் கூறுகிறது, The name of the Lord is a strong tower and the righteous runneth into it and is safe. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பார். We can hide in the shelter of the rock, the eternal rock of ages, Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நித்திய கண்மலையின் நிழலின் பாதுகாப்பிலே எப்பொழுது நம்மாலே மறைந்திருக்க முடியும்? But we need to remember. ஆனால் ஒன்றை நாம் மனதிலே நினைவு கூற வேண்டும். Please listen to me. தயவு செய்து நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். The Lord is not a refuge where we go to permanently escape our problem. நம்முடைய பிரச்சனைகளை விட்டு தப்பித்துக் கொண்டு நிரந்தரமாய் தேவனிடத்தில் தஞ்சம் புகுகிற கண்மலையாய் அவர் இருக்க போவதில்லை. The Lord is not a refuge where we try to avoid our responsibility. நம்முடைய பொறுப்புகளை எல்லாம் கை கழுவிட்டு நாம் ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுந்து விடுகிறவராய் கர்த்தர் ஒருபோதும் இருக்க போவதில்லை. God does not pamper us. God prepares us. தேவன் நம்மை செல்லம் கொடுத்து கெடுக்கிறவர் அல்ல, தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். His refuge is not a place of escape, it's a place of enablement. அவருடைய அடைக்கலத்தின் இடமானது தப்பித்து ஒளிந்துக் கொள்கிறதான இடமாய் இல்லாமல் நம்மை பலத்தினால் இடைக்கட்டி நம்மை பலப்படுத்துகிறதான ஒரு இடமாய் இருக்கிறது. When we go to him for refuge, அடைக்கலத்துக்காக அவரிடத்தில் ஓடும் போது He strengthens us. அவர் நம்மை பலப்படுத்துகிறார். And enables us to return and face those tight places. அந்த நெருக்கடியான சூழ்நிலையை தைரியமாய் எதிர்கொள்ளும்படிக்கு தேவன் நம்மை பலத்தினால் இடைகட்டுகிறார். He strengthens us, enables us to come and face those changes. அந்த மாற்றங்களை எல்லாம் நாம் தைரியத்தோடு எதிர்கொள்ளும்படிக்கு நம்மை தம்முடைய பலத்தினால் இடைகட்டுகிறார். He strengthens us and enables us to face those insecurities in life. நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிறதான அந்த பாதுகாப்பின்மையை எல்லாம் தைரியத்தோடு எதிர்கொள்ளும்படியான பலத்தை உத்வே
வேகத்தை தேவன் நமக்கு தருகிறார். Friend, Christianity is not escapism. நண்பரே, கிறிஸ்தவம் என்பது பிரச்சனைகளை விட்டு ஓடி தப்பித்துக் கொள்கிற ஒரு இடம் அல்ல. God strengthens us so that we can go through it in the name of the Lord. ஆனால் தேவனாய் கர்த்தர் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு ஜெயம் கொள்ளத்தக்கதான பலத்தினாலே சத்துவத்தினாலே இடைகட்டுகிறவராய் நமக்கு அவர் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. God has never promised in the whole word of God a smooth sailing, but he has promised a safe sailing. தேவனாய் கர்த்தர் நமக்கு மிக சௌகரியமான ஒரு பிரயாணத்தை வாக்களிக்காமல் பாதுகாப்பான ஒரு பிரயாணத்தை நமக்கு வாக்களித்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. We may have to face troubles. நாம் பிரச்சனைகளை சந்தித்து ஆக வேண்டி இருக்கும். We may have to face struggle in life. நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களை சந்தித்து ஆக வேண்டி இருக்கும். We may have to face the storm. நம்முடைய புயல்களை நாம் சந்தித்து எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். In the midst of all the situations, we are never alone. God is with us. இப்படிப்பட்டதான எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் நாம் தனிமையா இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The reason so many people feel life is because they are relying solely on their own strength. அநேகர் வாழ்க்கை குறித்து பயப்படுவதற்கான காரணம் தெரியுங்களா? தங்களுடைய சுய பலத்தையே அவர்கள் சார்ந்து இருக்கிறார்கள். இதனால்தான் when we depend on our own strength, நம்முடைய சொந்த பலத்தை நாம் சார்ந்து இருக்கும்போது we are bound to fail, my friend. நண்பரே, நாம் படுதோல்வி அடைந்து விடுவோம். What is the secret of success? ஜெயத்துக்கான வெற்றிக்கான ரகசியம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? It is having the right person on our side. நம் பக்கத்திலே சரியான நபரை கொண்டிருப்பதுதான். Jesus Christ is our stable rock in the midst of change. மாற்றத்தின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிலையான கண்மலையாய் இருக்கின்றார். Jesus Christ is a stable rock in the midst of insecurities. அந்த பாதுகாப்பின்மையின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நிலையான கண்மலையாய் இருக்கிறார். Jesus Christ is a stable rock in the midst of tight places. நெருக்கடியான இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உறுதியான கண்மலையாய் இருக்கிறார். When life seems to collapse around us, நம்மை சுற்றிலும் வாழ்க்கை மூழ்கி அழிந்து கொண்டிருக்கிறையிலே, the rock is secure. அந்த கண்மலை உறுதியோடு இருக்கிறது. We do not need to fear the storms of life because the Lord has proved time and time again that he will see us through. நம்முடைய புயலின் சூழ்நிலை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னவென்றால் தேவனாகிய கர்த்தர் அடிக்கடியாக இப்படிப்பட்டதான புயலின் சூழ்நிலைகளில் எல்லாம் நம்மை ஜெயமாய் நடத்தி வந்து நம்மை இதுவரைக்குமாக பாதுகாப்போடு நடத்தி இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார் அல்லவா. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. I want to show an Old Testament passage this morning. இந்த காலையிலே பழைய ஏற்பாட்டு வசன பகுதியை உங்களுக்கு அடியேன் காண்பிக்க விரும்புகிறேன். At one point of time, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே, the king of Syria came against God's people. சீரியாவின் ராஜா தேவ மக்களுக்கு விரோதமாக வந்தான். You know what he did? அவன் என்ன செய்தான் தெரியுங்களா? He sent horses and chariots and great hosts against God's people. தேவ மக்களுக்கு விரோதமாக சீரிய ராஜா அங்கே ராணுவ சேனையும் குதிரைகளையும் அனுப்பினான். And that same night they came and compassed the city about. அதே ராத்திரியிலே அவர்கள் கூடி வந்து தேவ மக்களுடைய பட்டணத்தை முற்றுகையிட்டார்கள். Turn the Bible to 2 Kings chapter 6. ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். And verse 15. 15வது வசனம். 2 Kings chapter 6 and verse 15. ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் 15வது வசனம். And when the servant of the man of God was risen early and gone forth, behold, an host compassed the city, both with horses and chariots. And his servant said unto him, Alas, my master, how shall we do? தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். Prophet Elisha answered and said unto him, அதற்கு எலிசா தீர்க்கதரிசி பதிலளித்தார், Fear not, for they that be with us are more than they that be with him. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, is this your question in your heart this morning? இந்த காலையிலே உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கேள்வி இதுவா? Maybe you are surrounded by problems. ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகளாலே நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீர்கள். You are surrounded by insecurities.
பாதுகாப்பு இன்மையினாலே நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீர்கள். Probably you are surrounded by financial constraints. பண ரீதியான நெருக்கடியினாலே நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீர்கள். Maybe you are facing problems from different quarters in life. உங்கள் வாழ்க்கையில பலதரப்பட்ட இடங்களிலிருந்து பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are also asking the very same question deep down in your heart. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதே கேள்விதான் நீங்கள் கேட்கிறீர்கள். Lord, what shall I do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? Alas, master, how shall we do? ஐயோ, என் ஆண்டவரே, என்ன செய்வோம்? This morning God is speaking to you. இந்த காலையில் தேவன் உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். The Lord says, my child. கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே. Don't you know that I am with you? நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாதா? Why are you troubled about the problems which are surrounded you? உங்களை சுற்றிலும் இருக்கிறதான பிரச்சனைகளை குறித்து நீங்கள் ஏன் கவலை கொள்கிறீர்கள்? For I am the Lord God. I am with you, say the Lord. நானே தேவனாகிய கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Therefore, number one. ஆகினாலே முதலாவது. We have a refuge for security. பாதுகாப்பிற்காக நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. It's a promise to you from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான இது ஒரு வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு அவர் All through this month. இந்த மாதம் முழுவதும் The Lord himself will be a refuge for your security. உங்களுடைய பாதுகாப்பிற்கு தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். Hallelujah. Hallelujah. Number 2. இரண்டாவதாக We have a river for serenity. அமைதிக்காக தேவ நதி நமக்கு ஒன்று உண்டு. Turn your Bibles to Psalm 46. 46வது சங்கீதத்திற்கு வேதாகமத்தை திருப்பி கொள்ளுங்கள். Psalm 46 and verse 4. 46வது சங்கீதம் 4வது வசனம். There is a river, the streams whereof shall make glad the city of God, the holy place of the tabernacles of the Most High. ஒரு நதி உண்டு, அதின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். Hallelujah. Hallelujah. First of all, we have a refuge. முதலாவது நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. Therefore, we are totally secured. ஆகையினாலே நாம் முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். Secondly, we have a river. இரண்டாவது நமக்கு ஒரு தேவ நதி உண்டு. Friend, we need not faint because we have a river. நமக்கு ஒரு தேவ நதி இருக்கிறபடினாலே நாம் துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. Many times problems and troubles begin to weigh us down until we no longer feel that we have strength to cope. அநேக விஷய நம்முடைய பிரச்சனைகள் பாடுகளும் நம்மை தாக்கி இனியும் அதை எதிர்கொள்ளத்தக்கதான சக்தி இல்லையே என்று உணரத்தக்கதான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். During this times இப்படிப்பட்ட காலகட்டத்திலே we need not faint. நாம் துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. Because we have a river to sustain us. நம்மை தாங்கும்படியாக ஆதரிக்கும்படியாக தேவ நதி ஒன்று இருக்கிறது. River always stands for serenity and tranquility. நதி என்று சொல்லும்போது அமைதி, மன அமைதிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. I like to read those verses again. இந்த வசனங்களை அடியேன் மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். Please look in your Bibles. தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை பாருங்கள். Psalm 46. 46வது சங்கீதம். Let's read verse from 4. வசனங்கள் 4 துவக்கி வாசிப்போம். There is a river, the streams whereof shall make glad the city of God, the holy place of the tabernacles of the Most High. ஒரு நதி உண்டு, அதின் நீர்க்கால்கள் தேவ நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். Verse 5. 5வது வசனம். God is in the midst of her, she shall not be moved, God shall help her, and that right early. தேவன் அதின் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். The heathens raged, the kingdoms were moved, he uttered his voice, the earth melted. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. Verse 7. 7ஆம் வசனத்தை மறுபடியும் பாருங்கள். The Lord of hosts is with us. God of Jacob is our refuge. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். Hallelujah. Hallelujah. I want to tell you early this morning. இந்த அதிகாலையிலே அடியேன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். On the very first day of this month. இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே. Friend, there is a river for you. நண்பரே, உங்களுக்கு என்று ஒரு தேவ நதி உண்டு. There is a river for you. உங்களுக்காக ஒரு தேவ நதி இருக்கிறது. Oh, that river will sustain you and strengthen you. அந்த நதி உங்களை தாங்கி உங்களை பலப்படுத்தும். That river will grant you serenity and tranquility. அந்த தேவ நதி உங்களுக்கு மன அமைதியையும் நிம்மதியையும் தரும். Now throughout the history சரித்திரம் முழுவதுமாய் பார்க்கும்போது rivers have played a very important part
in the location of the major cities. பிரதானமான பட்டணங்கள் இருக்கதான இடத்திலே இந்த நதிகள் மிக மிக முக்கியமான பங்கை ஆற்றி இருக்கிறது. When people begin to settle in an area, ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வாழும்படியாக இடம் பெயரும்போது, usually they will locate near a river. பொதுவாக ஒரு நதி ஓரத்திலே தான் அவர்கள் போய் வாசம் பண்ணுவார்கள். So that they would have a ready source of water. ஏனென்றால் தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கத்தக்கதான பக்கத்திலேயே தண்ணீர் அவர்களுக்கு இருக்கும். Gradually cities would spring up around the rivers. படிப்படியாக அந்த நதியை சுற்றிலும் பட்டணங்கள் அங்கே வளர்ந்து ஓங்கி இருக்கும். For instance, உதாரணத்திற்கு the city of Babylon was built on the river Euphrates. ஐப்ராத் நதியை சுற்றிலும் பாபிலோன் நகரமானது கட்டப்பட்டது. Nineveh was located by the river Tigris. Tigris நதி அருகே நினிவே பட்டணமானது கட்டப்பட்டது. The Egyptian cities were situated along the river Nile. நைல் நதியை சுற்றிலும் எகிப்திய பட்டணங்கள் அங்கே உருவாக்கப்பட்டது. Rome was located near river Tiber. அந்த டைபர் நதி அருகே ரோம பட்டணமானது ஸ்தாபிக்கப்பட்டது. Now Jerusalem was one of the very few cities that had no river. நதிகள் இல்லாத பட்டணங்கள் என்று சொல்லக்கூடியதான எண்ணிக்கையிலே குறைந்த பட்டணங்களிலே எருசலேமும் ஒரு பட்டணமாக இருந்தது. But King Ezekiah solved this problem by developing an elaborate water system. இப்போது எசேக்கியா ராஜா இந்த பிரச்சனையை கண்டு அநேக நீர் ஆதாரத்தை உருவாக்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டார். You can see this elaborate water system even today in Jerusalem. எருசலேமிலே இப்படிப்பட்டதான திரளான தண்ணீரை தேக்கி வைக்கத்தக்கதான ஒரு கட்டமைப்பை இன்றைக்கும் உங்களாலே பார்க்க முடியும். When people could not leave the city to obtain water, தண்ணீரை பெறும்படியாக இந்த பட்டணத்தை விட்டு ஜனங்கள் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே, they need not worry because the system enabled the water to come to them. இப்போது அவர்கள் உருவாக்கின கட்டமைப்பானது தண்ணீர் அவர்களை தேடி வரும்படியாக இருந்ததினாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அவர்கள் கண்டார்கள். The people realized how important it was to have a river run through the city. அவர்களுடைய பட்டணத்துக்கு ஊடாக ஒரு நதி பாய்ந்து போவதனுடைய முக்கியத்துவத்தை ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள். Enemies know that if they could cut off the food and water supply, the people of the land would soon surrender themselves to them. ஜனங்களுக்கு செல்ல வேண்டியதான ஆகாரத்தையும் தண்ணீரையும் தடை பண்ணி விட்டால் ஜனங்கள் தங்களிடம் சரணடைந்து விடுவார்கள் என்பதை எதிரிகள் அறிந்திருந்தார்கள். Amen. Amen. So the river, the water source is very important. ஆகினால் இந்த நதி இந்த தண்ணீர் ஆதாரமானது மிக முக்கியமானதாக இருந்தது. Now look at the Bibles again to verse 4 of Psalm 46. இப்போது 46வது சங்கீதம் 4வது வசனத்திற்கு மறுபடியும் உங்கள் வேதாகமத்தை பாருங்கள். There is a river, the streams whereof shall make glad the city of God. ஒரு நதி உண்டு, அதின் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். What is this river the psalmist spoke of? சங்கீதக்காரன் சொல்லுகிறதான இந்த நதிதான் என்ன? It is God's spiritual supply of strength and serenity. தேவன் ஆவிக்குரிய ரீதியிலே தருகிறதான பலமும் அமைதியுமாய் இருக்கிறது. Amen. Amen. It is God who supplies our spiritual strength and serenity to his people. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு ஆவிக்குரிய பலத்தையும் அமைதியையும் தருகிறவராய் இருக்கிறார். Jesus said in John's Gospel chapter 7 verse 37. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொன்னார். Jesus said, if any man thirst, let him come unto me and drink. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். Hallelujah. Hallelujah. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Jesus said, if any man thirst, let him come unto me and drink. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். Now the Holy Spirit of God is compared to the refreshing water that strengthens us and encourages us. நம்மை பலப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற நதிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒப்பிடப்பட்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. When Jesus said, come and drink, என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னபோது, he was speaking about the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியினர் குறித்து பேசினார். See what the Bible says in verses 38 and 39. வசனங்கள் 38 39 என்ன சொல்கிறது என்று வேதத்தை பாருங்கள். John's Gospel chapter 7 verses 38 and 39. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38 39 வசனங்கள். He that believeth on me, as the scripture has said, out of his belly shall flow rivers of living water. வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். But this spoke he of the Spirit,
which they that believe on him should receive. For the Holy Ghost was not yet given because that Jesus Christ was not yet glorified. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார், இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. Hallelujah. Hallelujah. To the woman at the well of Samaria. அந்த கிணற்றருகே இருந்ததான அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து Christ offered water that would satisfy her. அவளுக்கு திருப்தி படுத்த கூடிய தண்ணீரை குறித்து ஆண்டவர் இயேசு வாக்குறுதி அளித்தார். So that she would never thirst again. அவள் இனியும் தாகமாய் இருக்க போவது இல்லை. There is life in that river. அந்த நதியிலே ஜீவன் இருக்கிறது. Water has often been a picture of God's provision. தண்ணீர் என்பது எப்பொழுதுமே தேவன் தருகிறதான முன் ஏற்பாட்டிற்கு அடையாளமாய் இருக்கிறது. You will recall the rivers flowed through the Garden of Eden for Adam and Eve. ஆதாம் ஏவாளுக்கு ஏதென் தோட்டம் முழுவதுமாக அந்த நதி பாய்ந்து ஓடுகிறதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். When the Israelites were marching through the wilderness, வனாந்திர வழியாக இஸ்ரவேல் மக்கள் முன்னேறி செல்கையிலே, God supplied water to them from the rock. கற்பாறையில் இருந்து தேவனாய் கர்த்தர் தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். But the ultimate picture is one that Jesus gave us. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்ததுதான் உச்சகட்ட ஆசீர்வாதமாய் இருக்கிறது. When we drink of the water he gives us, அவர் நமக்கு தருகிற தண்ணீரை நாம் பருகும்போது, it will be like an artesian well of living water. அது ஜீவ தண்ணீரை போல நமக்கு இருக்கின்றது. Oh, springing up within us unto everlasting life. நித்திய ஜீவனைக்கு ஏதுவாக நமக்குள்ளிருந்து அது பொங்கி வருகிறது. In other words, மறு வார்த்தையிலே, when we have placed our trust in the Lord, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் வைத்திருக்கும் போது, we will have everlasting life and we can draw on his inexhaustible resources for our strength and sustenance. நித்திய ஜீவனையும் அது மாத்திரமல்ல நம்முடைய பலத்துக்காகவும் நாம் என்றென்றும் பிழைத்திருக்கும்படியாக அவருடைய அழிந்து போகாத மூலாதாரத்தில் இருந்து நம்முடைய சத்துவத்தையும் பலத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. Oh, there is a river, my friend. என் நண்பரே, ஒரு நதி உண்டு. The streams whereof shall make glad the city of God. அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். The holy place of the tabernacle of the Most High. உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். We read of this Holy Ghost river in Ezekiel chapter 47. ஏசேக்கியேல் 47வது அதிகாரத்திலே இந்த பரிசுத்த ஆவியினுடைய நதியை குறித்து வாசிக்கிறோம். If you turn your Bibles to Ezekiel chapter 47. ஏசேக்கியேல் 47வது அதிகாரத்துக்குள் வேதத்தை திறந்து பார்த்தால், Let's read verses 8 and 9. வசனங்கள் 8ம் 9ம் வாசித்து பாருங்கள். Then said he unto me, these waters issue out toward the east country, go down into the desert and go into the sea, which being brought forth into the sea, the waters shall be healed. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். Hallelujah. Hallelujah. He's talking about the river of the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவருடைய நதியை குறித்து இது பேசுகிறது. Amen. Amen. I want you to listen to this morning. இந்த காலையில நீங்கள் இதை செவி கொடுத்து கேட்கும்படி ஐடியன் விரும்புகிறேன். Amen. Amen. These waters issue out toward the east country, go down into the desert and go down into the sea. இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். When this river of the Holy Spirit flows in the desert shall bloom as a garden. இந்த பரிசுத்த ஆவியானுடைய நதி வனாந்திர வழியாக ஓடும் போது வனாந்திரமானது அங்கே செழிப்பாக மாறி பூத்து குலுங்கும். Oh, when the rivers of the Holy Ghost run through the sea water shall be healed. பரிசுத்த ஆவியானுடைய நதி கடலிலே போய் சேரும்போது அந்த கடலின் தண்ணீர் ஆரோக்கியமாகும். Oh, this month, இந்த மாதத்திலே, when the Holy Spirit river flows upon you, பரிசுத்த ஆவியின் நதி உங்கள் மீது பாய்ந்து ஓடும்போது, your desert like life shall be changed and blossom like a garden. ஹalleluya. உங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கையானது செழிப்பாகி பூத்து குலுங்கி ஒரு சிங்கார தோட்டமாக மாறும். Your spiritual life shall be healed. உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமாகும். Look at the Bible verse 9. 9வது வசனத்திலே உங்கள் வேதாகமத்தை பாருங்கள். It shall come to pass that everything that liveth which moveth whithersoever the river shall come shall live, and there shall be a very great multitude of fish, because these waters shall come thither, for they shall be healed. The everything shall live whithersoever the river cometh. சம்பவிப்பது
சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கிற ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினாலே வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். Hallelujah. Hallelujah. Oh, if any man thirst, let him come and drink, say the Lord. ஒருவன் தாகமாயிருந்தால் வந்து பானம் பண்ண கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And out of his innermost being shall flow out rivers of living waters. அவன் உள்ளிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். And wherever the rivers of living waters flows, there shall be healing, there shall be salvation, there shall be transformation. எங்கெல்லாம் இந்த ஜீவ நதி போகின்றதோ பாய்கின்றதோ அந்த இடத்திலே ஆரோக்கியம் இருக்கும், ரட்சிப்பு உண்டாகும், மறுரூபமாக்கப்படுதல் உண்டாகும். And wherever the river flows, people shall get saved. எங்கெல்லாம் இந்த நதி பாய்கிறதோ அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Not only that, wherever the river flows, hallelujah, barrenness shall leave and people will become fruitful. எங்கெல்லாம் இந்த நதி பாய்கிறதோ அங்கே எல்லாம் மலட்டுத் தன்மை, கனி கொடுக்காத தன்மை எல்லாம் நீங்கி போய் ஜனங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவார்கள். See verse 12. And by the river upon the bank thereof, and in this side on that side shall grow all trees for meat, whose leaves shall not fade, neither shall the fruit thereof be consumed. It shall bring forth new fruit according to his months, because their waters they issue out of the sanctuary, and the fruit thereof shall be for meat, and the leaf thereof for medicine. Nadi oramai அதின் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கின்றபடினாலே மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்திற்கு மாணவைகளாயிருக்கும். Hallelujah. Hallelujah. God wants to make you fruitful this month. தேவனாய் கர்த்தர் உங்களை இந்த மாதத்திலே கனி கொடுக்கிறவர்களாக மாற்ற போகிறார். Seek for the anointing of the Holy Spirit of God this month. இந்த மாதத்திலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாடி தேடுங்கள். More than anything else, come to the river, drink of that river, and may that river flow from you and through you this month. இந்த மாதத்திலே நீங்கள் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானுடைய நதிக்கு நேராய் வந்து அந்த நதியை பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்குள்ளாக உங்களுக்குள்ளிருந்து பரிசுத்த நதி புறப்பட்டு பாய்ந்து ஓடும். Hallelujah. Hallelujah. Friend, where is this river? நண்பரே, இந்த நதி எங்கே இருக்கிறது? The river is found in the holy place. பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த நதி காணப்படுகிறது. Look at the Bible, Psalm 46. 46வது சங்கீதத்திற்கு உங்கள் வேதத்தில் திறந்து பாருங்கள். And verse 4. 4வது வசனம். Look at the Bible, Psalm 46 verse 4. 46வது சங்கீதம் 4வது வசனம். There is a river, the streams whereof shall make glad the city of God, the holy place of the tabernacle of the Most High. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கார்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். Where is this river? இந்த நதி எங்கே இருக்கிறது? The river is found in the holy place. பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த நதி காணப்படுகிறது. In order to drink at this river, இந்த நதியின் தண்ணீரை பருகும்படிக்கு you must come into the holy of holies. நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக வர வேண்டும். You have to come into the holy place through the blood of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, you cannot stand at the altar in the outer place in order to drink the water of the Holy Ghost which is in the holy place. பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதான பரிசுத்த ஆவியானுடைய நதியின் தண்ணீரை பருகும்படிக்கு நீங்கள் வெளிப்பிரகாரத்திலே பலிபீடத்தண்டிலே உங்களால் நிற்க முடியாது. The altar is only for your salvation experience. அந்த பலிபீடம் என்பது உங்களுடைய இரட்சிப்பின் அனுபவத்திற்காக மட்டும் தான் இருக்கிறது. You have to come from the altar into the holy place so that you can drink at this river. இந்த நதியின் தண்ணீரை பருகும்படிக்கு அந்த பலிபீடத்தின் அனுபவத்திலிருந்து நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக வர வேண்டும். Hallelujah. Hallelujah. And that's possible only through the blood of Jesus Christ. இந்த காரியமானது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரம்தான் சாத்தியமாகும். The writer of Hebrews says. எபிரேயர்கே இந்த ஆக்கியோன் குறிப்பிடுகிறார். Hebrews chapter 10. எபிரேயர் 10வது அதிகாரம். We are reading from verse 19. 19வது வசனம் துவங்கி. Look in your Bibles, Hebrews chapter 10. எபிரேயர் 10வது அதிகாரத்தில் வேதத்தை திறந்து பாருங்கள். Reading from verse 19. 19வது வசனம் துவங்கி. Having therefore brethren boldness to enter into the holiest by the blood of Jesus, by a new and living way which he hath consecrated for us through the veil, that is to say his flesh. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால். And having an high priest over the house of God, let us draw near with a true heart in full assurance of faith, having a heart sprinkled from an evil conscience and a body washed with pure water. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, we cannot drink of the spiritual river if we are standing outside the city. பட்டணத்துக்கு வெளியே இருந்து இந்த நதியின் தண்ணீரை நம்மாலே பருக முடியவே முடியாது. When we drink of the spiritual water, இந்த ஆவிக்குரிய தண்ணீரை நாம் பருகும் போது, we will never faint. நாம் தளர்ந்து போவதில்லை. Today many Christians feel like quitting because their endurance is gone. இன்றைக்கும் கூட பல கிறிஸ்தவர்கள் போதும், இனிமேல் என்னால் முடியாது என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள்ளாக இருக்கிறதான அந்த உறுதித்தன்மை போய்விட்டது. They do not have the strength because they are not coming to the river every day in the life. தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இந்த நதியின் இடத்திலே வராதபடியினால்தான் தங்கள் இடத்திலே பலன் இல்லாமல் போய்விடுகிறது. The Lord is calling you today to come to the river. அந்த நதி அண்டையிலே நீங்கள் வரும்படிக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். The river stands for peace. இந்த நதி சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. Amen. Amen. When you come and drink of this river, நீங்கள் வந்து இந்த நதியை பருகும்போது, oh, the divine peace of God shall flow like a river in your family. உங்களுடைய குடும்பத்திலே தேவனுடைய சமாதானம் நதியை போல பாய்ந்து செல்லும். Hallelujah. Hallelujah. So don't faint, we have a river. நமக்கு ஒரு நதி இருக்கிறபடினாலே நாம் தளர்ந்து போவதில்லை. You can find strength and serenity in the Lord. கர்த்தருக்குள்ளாக நமக்கு பலத்தையும் மன அமைதியையும் கண்டுபிடிக்க முடியும். Amen. Amen. We have a refuge for security. பாதுகாப்பிற்காக நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. We have a river for serenity. அமைதிக்காக தேவ நதி உண்டு. Thirdly, மூன்றாவதாக, we have a revelation for stability. ஸ்திரத்தன்மைக்காக வெளிப்பாடு நமக்கு ஒன்று உண்டு. Amen. Amen. Our God is a refuge in times of trouble. நம்முடைய தேவன் ஆபத்தில் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். So we need not fear. ஆகினால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. Our God is a river where we can be refreshed spiritually. நம்முடைய தேவன் நதியாய் இருக்கிறார். நாம் ஆவிக்குரிய ரீதியிலே புத்துணர்வு அடையத்தக்கதான ஒரு இடம் நமக்கு இருக்கிறது. So we need not faint. ஆகினாலே நாம் மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. Thirdly, மூன்றாவதாக, we do not fret because we have a revelation. நமக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறபடியாலே நாம் விடாய்த்து போவதில்லை. What is this revelation? இந்த வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? Psalm 46. 46வது சங்கீதம். Reading from verse 8. 8வது வசனம் துவங்கி. Please follow us in your Bibles. தயவு செய்து உங்கள் வேதாகமத்தில் அடியார்களை பின்பற்றி வாருங்கள். Psalm 46, reading from verse 8. 46வது சங்கீதம் 8வது வசனம் துவங்கி. Come behold the works of the Lord, for desolation he hath made in the earth. பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். He maketh wars to cease under the end of the earth. He breaketh the bow. He cutteth the spear in sunder. He burneth the chariot in the fire. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். Verse 10. 10வது வசனத்தை பாருங்கள். Be still and know that I am God. I will be exalted among the heathens. I will be exalted in the earth. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்
உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் Verse 11 11வது வசனம் The Lord of hosts is with us the God of Jacob is our refuge சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் I call this a revelation இதை ஒரு வெளிப்பாடு என்று அடியேன் அழைக்கிறேன் In this passage இந்த வேத பகுதியிலே we find God revealing himself to us as the Lord of hosts சேனைகளின் கர்த்தர் என்று தம்மை தாமே கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை இங்கே பார்க்கின்றோம் He told the people of Judah யூதா மக்களை பார்த்து அவர் சொன்னார் that he is the Lord of hosts அவரே சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார் என்று that he is the Lord of the armies அவரே ராணுவங்களின் தேவனாய் அவர் இருக்கிறார் thus they need not fear Sennacherib and his Syrian hosts ஆகினாலே செனகரிப்பை குறித்தும் அசீரிய ராணுவத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் because God would exalt himself and destroy the enemy and bring victory to his people தேவன் தாமே தம்மை உயர்த்தி சத்துருக்களை வீழ்த்தி தம்முடைய மக்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறார் instead of fretting about our situation நம்முடைய சூழ்நிலை குறித்து சிக்கி தவித்து அழுவதை நிறுத்திவிட்டு God told them தேவன் அவர்களை பார்த்து சொன்னார் be still and know that I am God நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் hallelujah hallelujah in this terrible situation that you and I are facing today இன்றைக்கு நீங்களும் அடியேனும் சந்தித்துக் கொண்டிருக்கிறதான இந்த கொடிய சூழ்நிலையிலே God is saying to you this morning தேவனாகிய கர்த்தர் இந்த காலைவேளையிலே உங்களை பார்த்து சொல்கிறார் my child என் பிள்ளையே be still and know that I am God நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள I call this a revelation. இதை ஒரு வெளிப்பாடு என்று அடியேன் அழைக்கிறேன். The secret to the victory was not in their fighting. அவருடைய ஜெயத்துக்கான ரகசியம் அவருடைய யுத்தத்தில் இல்லை. But in their waiting. அவர்களுடைய காத்திருப்பில் தான் இருந்தது. Did you hear me this morning? நான் சொன்னதை நீங்கள் கேட்டீர்களா? The secret of your victory is not in fighting but in your waiting. உங்களுடைய ஜெயத்துக்கான ரகசியம் உங்களுடைய யுத்தத்தில் இல்லை, உங்களுடைய காத்திருப்பில் தான் இருக்கிறது. They waited on the Lord and allowed God to work on their behalf. அவர்கள் கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தர் தங்களுக்காக செயல்படும்படியாக தேவனுக்கு இடமளித்தார்கள். God fought the battle and God granted them the victory. தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஜெயத்தை இன்று தந்தார். We are facing a even greater enemy today. இன்றைக்கு இவர்களை விட மிகப்பெரிய எதிரியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாம். Oh, we all know that we are facing COVID-19. இந்த COVID-19 என்கிறதான இந்த நோய் கிருமியை நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். Satan is army or waging a war against God's people this day. இந்த நாட்களிலே சாத்தானும் அவனுடைய சேனையும் தேவ மக்களுக்கு விரோதமாக ஒரு போரை தொடுத்துக் கொண்டிருக்கிறார். When the pressures of life begin to close in around us வாழ்க்கையின் அழுத்தங்கள் நம்மை சுற்றி நெருங்கி வருகையிலே we often fret rather than trust God to take care of us தேவனாய் கர்த்தர் நம்மை பராமரித்துக் கொள்ளும்படியாக தேவன் மீது நம்பிக்கையை வைக்கிறதை விட நாம் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து விடாய்த்து போய் விடுகிறோம் we become fretful about the Lord's timing and Lord's method தேவனுடைய காலகட்டம் தேவனுடைய அணுகுமுறை குறித்து நாம் மிகவும் சோர்ந்து விடாய்த்து போய் விடுகிறோம் my dear friend என் அருமையான நண்பரே God doesn't do what we think he would தேவன் இப்படிதான் செய்வார் என்று நாம் நினைக்கிறதை தேவன் செய்கிறதில்லை hallelujah hallelujah and that's the reason we begin to fret இந்த காரணத்தினால தான் நாம் சோர்ந்து விடாய்த்து போகிறோம் we worry when it appears that our prayers are not being answered நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராது இருக்கும் பொழுது நாம் கவலையிலே மூழ்கி விடுகிறோம் rather than waiting on God to handle it sometimes we try to take care of the matter ourselves நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு பதிலாக நம்முடைய சூழ்நிலைகளை நாமே கையாண்டு சமாளித்து விடலாம் என்று நினைக்கிறோம் but the Lord tells you this morning ஆனால் இந்த காலைவேளையிலே கர்த்தர் சொல்கிறார் on the very first day of the month of May the Lord says மே மாதத்தினுடைய முதல் நாளிலே கர்த்தர் சொல்கிறார் my son my daughter என் மகனே என் மகளே be still and know that I am God நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் now the Hebrew word for be still means அமர்ந்திருந்து என்ற வார்த்தையினுடைய எபிரேய பதம் என்னவென்றால் to keep your hands off உங்களுடைய கைகளை அதிலிருந்து எடுத்து விடுங்கள் it means to relax நீங்கள் மன அமைதியோடு இருங்கள் it means let God be God தேவன் தேவனாக இருக்கட்டும் என்று விட்டு விடுங்கள் the Lord tells us that he will be exalted among the heathens he will be exalted in the earth தேவன் சொல்கிறார் நான் ஜாதிகளின் மேலே உயர்ந்திருப்பேன் ஜனங்களின் மேலே நான் உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் when
எப்பொழுது when we allow God to work on our behalf தேவன் நம் பட்சத்திலே செயல்படும்படியாக அவருக்கு நாம் இடம் கொடுக்கும்போது when I take my hands off God begins to work on my behalf so that God's name will be highly exalted among the heathen and God will be exalted in the earth பாருங்கள் நான் செயல்படுவதை விட்டுவிட்டு என் கைகளை நான் எடுத்து விடும்போது தேவனாகிய கர்த்தர் களமிறங்கி கிரியை செய்கிறார் ஜாதிகளுக்குள்ளே அவர் உயர்ந்திருப்பார் பூமியிலே அவர் உயர்ந்திருப்பார் hallelujah hallelujah when we try to handle our problems on our own நம்முடைய பிரச்சனைகளை நாமே சுயமாய் கையாளும் பொழுது not only do we deny him the glory due to him அவருக்கு கொடுக்க வேண்டியதான மகிமையை நாம் தடுக்கிறது மட்டுமல்லாமல் we also create an even bigger problem for ourselves நமக்காக மிகப்பெரிய பிரச்சனைகளை நாமே நமக்கென்று உருவாக்கி கொள்கிறோம் dear child of god அருமையான தேவப்பிள்ளையே in this month of may 2020 இந்த 2020 ஆம் ஆண்டு மே மாதத்திலே let god work in his time and in his way தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குறித்த நேரத்திலே தம்முடைய குறித்த விதத்திலே அவர் செயல்படட்டும் so that he can exalt himself in your life உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தம்மை தாமே உயர்த்தி கொள்ளட்டும் I would ask a question ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன் what could Hezekiah do about Sennacherib's army செனகெரிப்பினுடைய ராணுவத்தை குறித்து எசேக்கியா என்னதான் செய்திருக்க முடியும் the answer is nothing அதற்கான பதில் என்ன தெரியுங்களா ஒன்றுமே இல்லை the only thing he could do was pray and trust god for the solution அவர் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஜெபித்து ஆண்டவருடையதிலே தீர்வுக்காக காத்திருப்பது மட்டும்தான் and god gave the victory in a marvelous way தேவனாய் கர்த்தர் மிக அதிசயிக்க விதத்திலே ஜெயத்தை கட்டளையிட்டார் many of the problems we face today are quite similar இன்றைக்கு கூட நாம் சந்திக்கிறதான பல பிரச்சனைகள் இதே போல தான் இருக்கிறது dear child of god அருமையான தேவ பிள்ளையே what can we do in this pandemic இந்த கொள்ளை நோய் சூழ்நிலையிலே நம்மால் என்ன செய்ய முடியும் what can we do in this present lockdown period இன்றைக்கு எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறதான காலகட்டத்திலே நாம் என்னதான் செய்ய முடியும் the simple answer is nothing இதற்கான எளிய பதில் என்ன தெரியுங்களா ஒன்றுமே செய்ய முடியாது we cannot do anything நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது amen amen so we should just take our hands off and allow god to accomplish his will in his way தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நேரத்திலே தம்முடைய விதத்திலே செயல்படும்படியாக அவர் களமிறங்கி கிரியை செய்யும்படியாக நாம் நம்முடைய கைகளை அதிலிருந்து எடுத்து விட வேண்டும் hallelujah hallelujah we do not need to fret because the lord of hosts is with us சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை the god of jacob is our refuge யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர் notice that the psalmist say God of Jacob is our refuge. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரர் இங்கே குறிப்பிடுவதை பாருங்கள். Psalmist doesn't say God of Abraham is our refuge. ஆபிரகாமின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லவில்லை. You know Abraham was a great man of faith. ஆபிரகாம் விசுவாச மனுஷன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We would expect God to help him because he was a man of faith. அவன் ஆபிரகாம் ஒரு விசுவாச மனுஷனாக இருந்தபடினாலே தேவன் அவருக்கு எப்படியாகிலும் உதவி செய்து விடுவார் என்பதை நம்மால் எதிர்பார்க்க முடியும் ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான் The God of Jacob is our refuge யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் We all know Jacob was a failure யாக்கோபு ஒரு படுதோல்வி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் He was a schemer he was a sinner அவர் ஒரு தந்திரக்காரன் அவர் ஒரு பாவி என்பதை அறிந்திருக்கிறோம் Dear child of God அருமையான தேவ பிள்ளையே It encourages me to think of my God as a God of Jacob என்னுடைய தேவன் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறார் என்று நினைத்து பார்க்கும்போதே எனக்கு உற்சாகம் அளிக்கிறது you know why என்னது தெரியுங்களா we often act more like jacob than like abraham நாம் ஆபிரகாமை போல செயல்படுவதை விட யாக்கோபை போல தான் நாம் செயல்படுகிறோம் but even when we fail god and try to do things on our own நாம் தேவனை துக்கப்படுத்தி விட்டு நம்முடைய செயல்களை சுயசித்தத்தை நாமே நிரூபித்து காண்பிக்கும்போது lord is so very long suffering தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் he is patience and merciful toward us அவர் பொறுமையுள்ளவராய் இருந்து நம்மிடத்தில் இரக்கம் காண்பிக்கிறார் how many of you can thank god for the god of jacob who is our refuge நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற யாக்கோபின் தேவனுக்காக எத்தனை பேர் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும் our god is a mighty fortress நம்முடைய தேவன் பலத்த துருகமாய் இருக்கிறார் he will help us for the floods of life வாழ்க்கையின் பெருவெள்ளத்தை சந்திக்க ஜெயிக்க அவர் நமக்கு சத்துவம் அளிப்பார் but we must rely on him ஆனால் நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் we do not need to
fear because he is our refuge in times of trouble. ஆபத்து காலத்திலே அவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறபடினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We need not faint because he is our river where we can find spiritual serenity, strength and refreshment. ஆவிக்குரிய பலம் ஆவிக்குரிய மன அமைதியை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அவர் நதியாய் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் விடாய்த்து போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. We need not fret because God has revealed his great power to us because he is the Lord of hosts. தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினாலே நாம் சோர்ந்து தளர்ந்து போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. Oh, we are called to rest in the Lord and wait for him to act on our behalf. கர்த்தருக்குள்ளே நாம் அமர்ந்திருந்து அவர் நமக்காக செயல்படும்படியாய் கிரியை செய்யும்படியாய் நாம் காத்திருக்க வேண்டும். Amen. Amen. If you allow God to work on your behalf this month, இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்காக கிரியை செய்யும்படியாக நீங்கள் இடமளிப்பீர்களானால், even the powers of hell will not be able to move you. பாதாளத்தின் வல்லமை கூட உங்களை அசைக்க முடியாது. I'm going to close within few minutes. ஒரு சில நிமிடங்களில் அடியேன் முடிக்க போகிறேன். Amen. Amen. God is our refuge and strength. தேவனே நம்முடைய அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். A very present help in trouble. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Most of you would have known the well-known old-time favorite hymn. அந்த பழைய அழகான ஒரு பாடலை உங்களில் அநேகர் அறிந்திருப்பீர்கள். Jesus, the lover of my soul. ஆண்டவர் இயேசு என் ஆத்தும நேசர். Do you know in what circumstance this song was written? In the பாடல் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எழுதப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? This hymn was written by Charles Wesley in 1740s. 1740 ஆண்டுகளிலே சார்லஸ் வெஸ்லி ஐயா எழுதின பாடல் இது. There was much persecution for the Christians at that time. அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு உபத்ரவ காலம் உருவாகி இருந்தது. Charles Wesley himself was driven away from the church. சார்லஸ் வெஸ்லி ஐயாவையும் சபையை விட்டு அவர்கள் துரத்தி விட்டார்கள். At one point of time, அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், when Charles Wesley was shut in inside his study room because of the fear of the violent mob who rose against his preaching, தான் பிரசங்கித்த பிரசங்கத்துக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனங்கள் கொந்தளித்து எழுந்து விட்டபடினாலே சார்லஸ் வெஸ்லி ஐயா தன்னுடைய படிக்கும் அறையிலே கதவை பூட்டி இருக்கையிலே, he was gripped with fear, பயத்தினாலே பிடிக்கப்பட்டிருந்தார். At that very moment, அந்த தருணத்திலே, a frightened little bird pursued by an hawk had flown into Wesley's windows and crept into the folds of his coat. Veliyile oru periya parundu bayathil pidikkapatta oru siriya paravai turathikonde vandathu. Andha chinnan chiru paravai indha Charles Wesley ayya avanudaiya araikkullaga pugundhu avarudaiya sattai payiludaiya madippukkullaga poi amarndu kondadha. It was soon after this incident Charles Wesley was inspired to write this song, Jesus, the lover of my soul. இந்த சந்தர்ப்பத்திற்கு பிற்பாடுதான் இயேசு என் ஆத்தும நேசர் என்கிறதான அருமையான ஞான பாடலை எழுதும்படியாக உற்சாகம் வந்தது. The words renders as follows. அந்த பாடலினுடைய வார்த்தைகள் இப்படியாய் சொல்லப்படுகிறது. Jesus, lover of my soul, let me to thy bosom fly. ஆண்டவராகிய இயேசுவே என் ஆத்தும நேசரே உம்முடைய மார்பிலே நான் சென்று அடைவேனாக. Hallelujah. Hallelujah. Today you and I have a strong refuge in Christ Jesus. இன்றைக்கும் கூட கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பலத்த துருகம் நமக்கு இருக்கிறது. God before us, what can be against us? Who can be against us? தேவன் நம் பட்சத்தில் இருக்கையிலே நமக்கு எதிராக எது நிற்க முடியும்? யார் எதிர்த்து வர முடியும்? If God be for us, what this COVID-19 can do? தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது இந்த COVID-19 இருக்கதான நோய் கிருமி என்ன செய்ய முடியும்? Pin your faith in Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்கள் நம்பிக்கையை பதித்து விடுங்கள். You shall not be moved. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. God is our refuge and strength, a very present help in trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Will you close your eyes right now? இப்பொழுது உங்கள் கண்களை நீங்கள் மூடுவீர்களா? I feel the wonderful presence of God. கர்த்தருடைய அற்புதமான திருசமூகத்தை நான் உணர்கிறேன். Amen. Let not your hearts be troubled. உங்களுடைய இருதயங்கள் கலங்க வேண்டாம். Just commit your ways to God. உங்களுடைய வழிகளை தேவனிடத்தில் ஒப்புவித்து விடுங்கள். God will take care of you. தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்துக்கொள்வார். God will supply all your needs miraculously and in a most unexpected way. உங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் அற்புத விதமாகவும் நீங்கள் எதிர்பார்த்திராத விதத்திலே அவர் சந்தித்து முடிப்பார். God can do exceedingly and abundantly more than what you ask or
possibly think of. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தேவன் உங்களுக்கு செய்து முடிப்பார். Amen. Amen. We'll not be defeated. We'll not be defeated. We'll not be defeated anymore. Jesus Christ, God's only Son, He fought the battle and He won. We'll not be defeated anymore. Tolvi enakillaye, tolvi enakillaye, tolvi endrum enakillaye. தேவமைந்தன் இயேசுவே யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார். தோல்வி என்றும் எனக்கு இல்லையே. We'll not be defeated. We'll not be defeated. We'll not be defeated anymore. Since the Holy Ghost came in, He gave us power over sin. We'll not be defeated anymore. Tholvi enakillaye, tholvi enakillaye, tholvi endrum enakillaye. Aaviyin vallamai niraivile இப்பாவத்தின் மீது ஜெயம் தந்தார். தோல்வி என்றும் எனக்கு இல்லையே. We'll not be defeated anymore. We'll not be defeated anymore. தோல்வி என்றும் எனக்கு இல்லையே. தோல்வி என்றும் எனக்கு இல்லையே. Shall we pray? நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we come to you in Jesus' name. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் சமூகத்துக்கு முன்பதாய் வந்து நிற்கிறோம். We thank you for speaking to us early this morning. இந்த அதிகாலை வேளையிலே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஐயா. We thank you Lord for your infallible, immutable word. குற்றமற்ற மாறாத திருவார்த்தைக்காக நன்றி ஐயா. Pray that you will continue to speak to us Lord. தொடர்ந்து அடியார்களோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். We pray for your dear people this morning. உம்முடைய அருமையான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Stretch for your good hand upon every head bowed in your presence. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே சிறந்த தாழ்த்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரத்தை நீர் நீட்டுவீராக. Bless your people Lord. உம் மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. Bless the family. அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. Bless the children. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. Put a wall of fire around them Lord. அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலை நீர் Cover them with your precious blood. உம்முடைய வெளியேறும் இரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்வீராக. We pray that will continue to lead us all through this month. இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். We give you all the glory, honor and praise. உம் ஒவ்வொருவருக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். In the wonderful name of the Lord Jesus Christ we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of the Father, the fellowship and the sweet communion of the Holy Spirit rest and abide with each one of us this day till the Lord Jesus Christ comes. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென். Jesus love